எல்லோருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பெயர் ஃபாதர் ராயப்பா கசி. நான் திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதிய புகழனைத்தும் உமதே, இறைவா உமக்கே புகழ், ஆங்கிலத்தில் லவுதாத்தோ சி என்ற சுற்றுமடலின் எழுத்தை படித்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். மிகவும் அருமையாக எழுதியிருக்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஒட்டுமொத்த 700 கோடி மக்களுக்கும் அழைப்பு விடுக்கிறார். நல்ல மனது கொண்ட மக்களை, இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், நீங்கள் அனைவரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று அன்பான ஒரு அழைப்பை இந்த சுற்றுமடலில் அவர் தந்திருக்கிறார். அதை படித்துவிட்டு அதன் அடிப்படையில் நாம் ஏதாவது செய்ய வேண்டும். செயல்பாடு நமக்கு தேவைப்படுகிறது. செயல்பாடு இல்லை என்றால் அவ்வளவு அழகாக எழுதிய சுற்றுமடல் விரயமாக்கப்படும். ஆகவே நாம் அனைவரும் திருத்தந்தையின் அழைப்புக்கு செவிமடுக்க வேண்டும். ஆகவே நான் ஏறக்குறைய ஒரு 10 அம்ச திட்டத்தை, செயலாக்க திட்டத்தை, புகழனைத்தும் உமதே லவுதாத்தோ சியின் செயல்பாடு திட்டங்களை நான் வடிவமைத்திருக்கிறேன். அதை பற்றி நான் இப்பொழுது இந்த சொற்பொழிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த செயல்பாடுகளை, 10 அம்ச திட்டங்களை நீங்கள் குடும்பத்திலும் செய்யலாம், தனியாகவும் செய்யலாம், உங்கள் கிராமத்தில் செய்யலாம், உங்கள் பள்ளிகளில் செய்யலாம், உங்கள் அன்பியங்களில் செய்யலாம், உங்கள் பங்கிலே செய்யலாம், உங்கள் மேற்றாசனத்தில் செய்யலாம், உங்களுடைய சமுதாயத்தில் செய்யலாம், உங்கள் வீதிகளில் செய்யலாம். ஆகவே இதில் எந்த ஒரு மத சார்புடைமை கிடையாது, எல்லா மக்களும் இணைந்து செய்யலாம். ஆகவே நிறைவான சூழலியல் ஆன்மீகம் என்று அழைக்கிறார் திருத்தந்தை. நிறைவான சூழலியல் ஆன்மீகத்தில் பாகுபாடு கிடையாது, எல்லோரும் இணைய வேண்டும், எல்லா மதங்களும் இணைய வேண்டும், கலாச்சாரங்களும் இணைய வேண்டும், எல்லா நாடுகளும் இணைய வேண்டும். இது ஒட்டுமொத்த கூட்டு முயற்சி. ஸோ இந்த சூழலியல் செயலாக்க திட்டங்களை நாம் கட்டாயம் முடுக்கிவிட வேண்டும். ஏனென்றால் நமது சுற்றுச்சூழல் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம் வசம் நேரம் இல்லை, டைம் கிடையாது. ஆகவே உங்களுடைய வாழ்வு முறைகளிலே, குடும்பம், கிராமம், ஸ்கூலு, காலேஜு, மதங்கள், சமுதாயம், இவற்றில் நீங்கள் முதலில் குழுக்களை ஆரம்பிக்க வேண்டும். இந்த செயல்பாட்டு திட்டம் உரையாடல் வழியாகத்தான் நாம் முடுக்கிவிட முடியும். உரையாடல், டயலாக், இதை நான் உங்களுக்கு ஒரு செய்ய வேண்டும் என்று சொல்வதை விட நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்பது மிகவும் நன்றாக இருப்பது கேட்பதற்கு. இதில் யாருமே ஒரு தலைமை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வது கிடையாது. நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்கின்ற கூட்டு முயற்சி தான். ஸோ நீங்கள் முதல் பசுமை பூமி கல்வி குழு என்கின்ற ஒரு குழுவை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் ஒரு குழுக்கள் அமைக்க வேண்டும். தனிமையாக செயல்படுவதை விட குழுவாக செயல்படுகின்ற பொழுது நமக்கு அதிகமான சக்தி கிடைக்கிறது. இந்த குழுக்களுக்கு பல பெயர்களை நீங்கள் வைக்கலாம். முக்கியமாக மகாத்மா காந்தி மறுசுழற்சி குழு என்று வைக்கலாம், ரீசைக்கிள். 5 R-களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள்: ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரிஜெக்ட் அண்ட் ரியாக்ட். ஸோ இதனுடைய அடிப்படையில் நீங்கள் குழுக்களை அமைக்கலாம். 1, எடுத்துக்காட்டு மகாத்மா காந்தி மறுசுழற்சி குழு, மகாத்மா காந்தியின் ரீசைக்கிள் குரூப். இவர்கள் அந்த மறுசுழற்சியை பற்றி மிகவும் சிறப்பாக செயல்படுவார்கள். அதோடு சுதேசி, ஸ்வராஜ், சர்வோதயா இப்பேற்பட்ட வார்த்தைகளை மகாத்மா காந்தி 1909 நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். சுதேசி என்றால் ஸ்வதேசி, ஆங்கிலத்தில் தமிழில் சுதேசி.
இந்தியனாக இரு, உமது ஊர்லேயே இரு, உமது ஊரில் செயல்படு, உங்கள் ஊரில் இருக்கின்ற இயற்கை வளங்களை உபயோகி துஷ்பிரயோகம் செய்யாதே. நீ மற்றவர்களுக்கு உதவி செய், மற்றவர்கள் உதவியை நீ ஏற்றுக்கொள். இதுதான் ஸ்வதேஷி. ரெண்டாவது ஸ்வராஜ். நம்மையே நாம் ஆட்சி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், செல்ஃப் ரூல். அதில் இரண்டு வகையான ஆட்சி இருக்கிறது, நமது ஆன்மீக ஆட்சி, அரசியல் ஆட்சி. ஆன்மீகத்தில் அரசாட்சி நன்றாக இருந்தால் வெளியே இருக்கின்ற அரசியல் ஆட்சியும் நன்றாக இருக்கும். நமது உள்ளிருக்கின்ற ஆன்மீகத்திலே கோபமும் வன்முறையும் இருந்தால் வெளியில் அரசியலில் கூட கோபமும் வன்முறையும் வெளிப்படும். நமது ஆன்மீகத்திலே இரக்கமும் அன்பும் பாசமும் மன்னிப்பும் இருந்தால், அகிம்சாவும் இருந்தால் வெளியிலே அரசியலில் கூட அகிம்சாவும் அன்பும் பாசமும் இரக்கமும் வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதோடு சர்வோதயா குழு என்று ஆரம்பிக்கலாம். சர்வோதயா என்றால் எல்லோரும் இன்புற்றிருப்பதை விட வேறொன்றும் அரியன் பராபரமே, தாயுமானவர் பாடல். எல்லோரும் சிறப்புற்று வாழ வேண்டும். மனிதன் மட்டும் வளர்ச்சி அடைந்தால் போதாது, மாறாக விலங்கினங்களும் நன்றாக இருக்க வேண்டும், தாவரங்களும் நன்றாக இருக்க வேண்டும், பஞ்சபூதங்களும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த பிரபஞ்சம் நன்றாக இருக்க வேண்டும், பொது நலன். இங்கு நமது தன்னலத்திற்கு இடம் கிடையாது, மாறாக பொது நலனுக்குத்தான் நாம் முதலில் வைத்திருக்கிறோம், அதற்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இவற்றை நமது கிராமம், நமது நகரம், நமது நாடு, இந்த நிலையில் நாம் இந்த குழுக்களை அமைக்கலாம். திருச்சபையை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். கிறிஸ்தவர்கள் மத்தியில் நீங்கள் வேறு பெயர்களை நீங்கள் வைக்கலாம். புனித பிரான்சிஸ் அசிசியார் குழு என்று வைக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் நமக்கு அவர் யார் என்று தெரியும். அதோடு திருத்தந்தை பிரான்சிஸ் குழு என்றும் சொல்லலாம். புகழனைத்து உமதை லௌதாத்வசி என்ற குழு என்றும் பெயர் வைக்கலாம். அன்பியங்கள் நம் வசம் இருக்கின்றன, அந்த நிலையிலே நாம் முடுக்கிவிட வேண்டும். அன்பியங்கள் முதலில் இந்த சுற்றுச்சூழலை பற்றி தெரிந்து வைக்க வேண்டும், அவற்றை பாதுகாக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்து கொடுக்கும். இதை செய்ய வேண்டுமென்றால் முதலில் சுற்றுச்சூழல் கல்வி அவசியம். இன்றைய தினம் நமக்கு அந்த கல்வி புகட்டப்படவில்லை. பள்ளிகளிலும் நாம் வளர்ந்த நிலையிலே நமது குடும்பங்களிலும் அதை பற்றி யாரும் பேசியது கிடையாது. ஸோ ஆகவே கல்வி தான் முதலில் அவசியமாகிறது. அஞ்ஞானமே அல்லலுக்கு காரணம் என்று சொல்லுகிறது உபநிடதங்கள். நமது வேதங்களும் உபநிடதங்களும் அழகாக சொல்லியிருக்கின்றன. எல்லா ப்ராப்ளமும் நம்ம இக்னரன்ஸ் அளவுறது, அஞ்ஞானம்தான் அல்லலுக்கு காரணம். ஆகவே சுற்றுச்சூழல் கல்வியின் வழியாகத்தான் நாம் புது முயற்சிகளை முடுக்கிவிட முடியும். சுற்றுச்சூழல் கல்வி இல்லாமல் நாம் செய்கின்ற எல்லா முயற்சிகளும் சொதப்பிவிடும், எந்த பிரயோஜனமும் கிடையாது. கல்வியின் அடிப்படையில் நாம் எடுக்கின்ற அணுகுமுறைகள் மிகவும் பலத்த பலனை நமக்கு கொடுக்க முடியும். அதைத்தான் திருத்தந்தை புகழனைத்தும் உமதை லௌதாத்தோசி 210வது பத்தியிலே அழகாக எழுதியிருக்கிறார். இதோ அந்த வார்த்தைகள். 210வது பத்தியில் திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாறு எழுதுகிறார். சுற்றுச்சூழல் பேண அறத்தின் வழி சீரான சுற்றுச்சூழல் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும். அறம்தான் இதில் ஓங்கி நிற்கிறது. இன்றைய தினம் அறம் செத்து போயிருக்கிறது, அறம் அழிந்து போயிருக்கிறது. அறம் அழிந்து போனால் மனிதனுடைய வாழ்வும் அழிந்து போகும். அதுதான் இன்றைய தினம் சுற்றுச்சூழல் சீர்கேடு. ஆகவே மீண்டும் அறத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்கிறார் திருத்தந்தை. நமது சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் அறத்தை பற்றித்தான் போதித்தன. உண்மை, அறம், நீதி, இப்பேற்பட்ட அம்சங்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் சுற்றுச்சூழல் கல்வியில். சுற்றுச்சூழல் கல்வி ஏதோ விஞ்ஞான ரீதியிலே நாம் படித்தால் மட்டும் போதாது, அதை நாம் ஒரு அற அடிப்படையில் எல்லா விளக்கங்களையும் கொடுக்க வேண்டியிருக்கிறது. மனிதன் ஒரு அறப்பிரயாணி. அறத்தின் அடிப்படையில் தான் மனிதனுக்கு சிறப்பு இருக்கிறது. மற்ற உயிரினங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அறம். ஸோ அதை பற்றி நாம்
படித்தறிய வேண்டும் என்கிறார் திருத்தந்தை இந்த சுற்றுமடலில். ஆகவே திருத்தந்தை இந்த கல்வியின் வழியாக மக்கள் அதிகமான அறிவு பெறலாம், சுற்றுச்சூழலை அறிவை பெறலாம், சுற்றுச்சூழலோடு எப்படி நாம் உறவு கொள்ளலாம், எப்படி நமது வாழ்வை சுற்றுச்சூழலுக்கேற்றவாறு அமைத்து கொள்ளலாம் என்கின்ற அறிவு நமக்கு வருகின்றது. ஆகவே சுற்றுச்சூழல் கல்வி மிகவும் அவசியம். பங்கு அளவிலே, குடும்ப அளவிலே இந்த கல்விகள் புகட்ட வேண்டும். குடும்பம்தான் முதலில். ஆகவே அப்பா அம்மா அவங்களுக்கெல்லாம் சுற்றுச்சூழல் கல்வி அவசியமாகிறது. அவர்கள்தான் பிள்ளைகளுக்கு முதலில் பாடத்தை புகட்ட வேண்டும். குடும்பம்தான் இந்த சமுதாயத்தின் அடிப்படை. நம் அனைவருக்கும் தெரியும், ஒரு குடும்பம் எப்படி இருக்கிறதோ அதை போல்தான் சமுதாயம் அடையும். நல்ல குடும்பம் நல்ல சமுதாயம், கெட்ட குடும்பம் கெட்ட சமுதாயம். ஸோ ஆகவே பங்கு அளவில் சுற்றுச்சூழல் கல்வியில் ஒரு சில அம்சங்கள். திருத்தந்தை புகழனைத்து உமதை லவுதாத்தோசு 211 பத்தியில் நமக்கு எழுதி காட்டுகிறார், நாம் அந்த கல்வியின் வழியாக இவற்றையெல்லாம் நாம் சீரும் சிறப்புமாக செய்யலாம். அந்த செயல்பாடுகள் இதோ திருத்தந்தை எழுதுகிறார். நெகிழிகளை தவிர்ப்பது, நன்னீர் உபயோகத்தை குறைப்பது, குப்பையை மறுசுழற்சி செய்வது, மீள் பயன்பாடு செய்வது, தேவையான அளவு மட்டும் சமைத்து உபயோகிப்பது, சாப்பிடுவது, பிற உயிரினங்களுக்கு கனிவு காட்டுவது, பொது போக்குவரத்தை உபயோகிப்பது, மரம் நடுவது, தேவையில்லாத நேரங்களில் விளக்குகளை அணைப்பது. ஸோ இப்பேற்பட்ட காரியங்களை திருத்தந்தை நமக்கு எழுதி தந்துள்ளார். அதோடு நான் 10 அம்ச திட்டத்தை உருவாக்கியிருக்கிறேன், அல்லது 10 அம்ச செயல்பாடு திட்டங்கள் என்று அழைக்கலாம். அந்த 10 அம்சங்களை பற்றி நான் 10 சொற்பொழிவுகளை நான் பேசப்போகிறேன். இது முன்னுரை நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த 10 அம்ச திட்டங்கள் இதோ நான் உங்களுக்கு விளக்கி காட்ட ஆசைப்படுவேன். முதலில் கரிம சக்தி சேமிப்பு, அதாவது சக்தி, விளக்குகள், பாறை எண்ணெய் இவற்றுடைய உபயோகத்தை நாம் குறைப்பது. கரிமம் என்றால் கார்பன், சக்தி என்றால் எனர்ஜி, சேமிப்பு என்றால் கான்சர்வேஷன். ஸோ சக்தியை விரயம் செய்யக்கூடாது, அதை காப்பாற்ற வேண்டும். எப்படி நாம் செய்யலாம் என்பது முதல் சொற்பொழிவு. ரெண்டாவது அம்ச திட்டம் போக்குவரத்து சம்பந்தப்பட்டவை, நமது வாகனங்களை எப்படி உபயோகிக்க வேண்டும், எவ்வளவு தூரம் நாம் வாகன உபயோகிக்க குறைக்கலாம் என்பதை பற்றி இந்த இரண்டாவது அம்ச திட்டத்தில் நான் பேசப்போகிறேன். மூன்றாவது நுகர்வு கலாச்சாரம். ஏதாவது உலகத்திலே ஓங்கி நிற்பது நுகர்வு கலாச்சாரம். மனிதன் அதிகமாக வாங்குவதை பார்க்கிறோம், அதன் வழியாக பூமியில் இருக்கின்ற நிலம், நீர், காற்று மாசுபடுவதையும் பார்க்கிறோம். நான்காவது அம்ச திட்டம் நன்னீர் சேமிப்பு. இந்த தினம் குடிநீர் ஒரு பெரிய திண்டாட்டமாக இருக்கிறது. ஆக அந்த நன்னீரை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று நான்காவது அம்ச திட்டத்தில் பேசப்போகிறேன். ஐந்தாவது உழவாண்மை உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் உழவாண்மையே காணாமல் போய் கொண்டிருக்கிறது. உழவாண்மை ஏதோ ஒரு உதவாத தொழில் என்று பிள்ளைகள் தூக்கி எறிந்து விட்டு டாக்டர், என்ஜினியர் இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவதை நாம் பார்க்கிறோம். உணவு இல்லை என்றால் எந்த மனிதனும் வாழ முடியாது. ஸோ உணவு தான் முக்கியம். உணவு உற்பத்தி செய்வன் தான் சிறப்பிடத்திலே இருக்கிறான் என்பதை நமது தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி ஐந்தாவது அம்சத்திற்கு பேசுகிறேன். ஆறாவது அம்ச திட்டம் நில உபயோகம் சம்பந்தப்பட்டது. எல்லோருக்கும் நிலம் இருக்க வேண்டும். அந்த நிலத்தை நாம் எப்படி நீடித்த நிரந்தர வளர்ச்சி முறையிலே நாம் பாவிக்க முடியும், வருங்கால தலைமுறையினருக்கு நாம் எப்படி அந்த நில உபயோகங்களை சேகரித்து வைக்க முடியும் என்பதை பற்றி ஆறாவது சொற்பொழிவில் பேசப்போகிறேன். ஏழாவது அம்ச திட்டம் பாலைவன தடுப்பு. வெறும் உலகத்தில் இருக்கின்ற பல நிலங்கள், பல நாடுகள் பாலைவனங்கள் ஆகி கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்தியா இன்னும் 500 ஆண்டுகளிலே பாலைவனமாக மாறிவிடும் என்று அறிவியலாளர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதை தடுக்க வேண்டும். ஸோ அதை பற்றி நான் பேசப்போகிறேன் ஏழாவது அம்ச திட்டத்தில். எட்டாவது அம்ச திட்டத்தில் உழவாண்மை இறையியல். உழவாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது எல்லா தொழில்களிலும் சிறப்பான தொழில். ஏனென்றால் கடவுளே நமக்கு நிலத்தை உழுது பராமரி என்று வேதகமத்தில் சொல்லியிருக்கிறார். அனைத்து வேத புத்தகங்களும் உழவாண்மை பற்றி சிறப்பாக பேசியிருக்கின்றன. ஆகவே அந்த உழவாண்மை இறையியலை பற்றி நான் எட்டாவது அம்ச திட்டத்தில் பேசப்போகிறேன். ஒன்பதாவது அம்ச திட்டத்தில் தகவு அமைப்பு திட்டங்கள்.
வாழ்வு என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன என்று கேட்டால், உயிர் என்றால் சாப்பிடும், பிள்ளை பெற்று எடுக்கும், தகவு அமைத்து கொள்ளும். ஸோ இந்த மூன்று தான் முக்கியமான அம்சங்கள். உணவை சாப்பிடுவதும், கன்சம்ஷன், ரிப்ரொடக்ஷன், பிள்ளைகள் பெறுவதும் நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் மூன்றாவது அம்சம், அதாவது தகவு அமைத்து கொள்வது, அதுதான் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ஸோ அதை பற்றி ஒன்பதாவது அம்ச திட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். கடைசியாக பாரம்பரிய பாதுகாப்பு குழு. நம்மிடம் இருக்கக்கூடிய பாரம்பரிய செல்வங்களை, கலாச்சார செல்வங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிறார் திருத்தந்தையார். ஆகவே இது பத்தாவது அம்ச செயல்பாட்டு திட்டங்களிலே நான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆகவே அன்பிற்குரியவர்களே, லவ் ஆத்தோசி புகழத்தும் உமதி, அந்த சுற்றுமடலை படியுங்கள். அதை படித்துவிட்டு புரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் உங்களுக்கு உதவுகின்ற வகையிலே இந்த பத்து அம்ச திட்டங்களை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். அடுத்த சொற்பொழிவு முதலாவது அம்ச செயல்பாடு திட்டம், அதாவது கரிம சக்தி சேமிப்பு திட்டத்தை பற்றி நான் பேசப்போகிறேன். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.